சீட் பாய்ச்சிக்கா பரவாயில்ல, ஒரு நாள் போல ஏன்னா எட்ட நடிங்காவும் பரவாயில்ல பரவாயில்ல, ஒரு நாள் ஓகே ஓகே. சரி கண்ணை மூடுங்க பாப்போம், அந்த மூடில் ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்கள். இப்போ கொப்பியா? சரி பாப்போம். சார் அந்த புத்தாவாக கொண்டு வாடா. சப்பாத்து இப்படி இதில் வந்து உங்களுக்கு என்ன பொருள் வாங்கி வந்துருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்க? புத்தாவாக்கா இல்லையே, வேற என்ன இல்லையே, மூண்டையும் சொல்லிட்டா. ஓகே உங்களுக்கு என்ன பொருள் வந்திருக்குன்னு பாப்போமா. சொந்தங்கள் எல்லாருக்கும் வந்து வணக்கம். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முதல் வந்து சில பிள்ளைகள் அழைச்சி வந்து ஒரு பொருளை வந்து வழங்கியிருந்தாங்க. அந்த இடத்துக்கு வந்து இப்படி ஒரு பொருள் கொடுக்குறோம்னு சொல்லி ஒரு சிறுமியும் வந்திருந்தவா அந்த பொருளை வந்து எதிர்பார்த்துருந்தவா எங்களால் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்ல, நாங்கள் ஏற்கனவே பல அந்த பொருள் வந்து இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருந்ததால் வந்து அவள் கொடுக்கலாம் போயிட்டு. ஸோ அந்த சரியாக கவலைப்பட்டிருந்தா அதுக்கப்புறம் அவளை வீட்டை வந்து நான் காணொலி எடுத்து கூட போட்டிருந்தேன். நான் போட்டதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவளுக்கு அந்த பொருள் கிடைச்சிட்டு. உங்களை எல்லாருக்குமே தெரியும், அந்த பிள்ளை வந்து என்னிட்ட கேட்டிருந்தது வந்து மற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்தா அந்த சைக்கிளை வந்து என்னிட்ட கேட்டிருந்தவா. ஸோ அந்த சைக்கிளை வந்து கொடுக்கலாம் போயிட்டு வீடியோ எடுத்து போட்டிருந்தேன். இதுக்கு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சைக்கிளை வந்து லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா வந்து வாங்கி தந்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்னிட்ட வந்து தன்னுடைய தையல் மிஷின் வந்து பிரச்சனையாக இருக்குது, அதுக்கும் நிதியுதவி கேட்டிருந்தவாங்க. ஸோ அந்த நிதியுதவியும் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ அதை ரெண்டையுமே இப்போ கொண்டு அவங்கள்ட்ட போகிறோம். அந்த பிள்ளைக்கு சிறுமிக்கு அந்த வீட்டுக்காரருக்கு தெரியும் நாங்கள் இந்த பொருளை வாங்கிட்டு வந்தது, ஆனால் அந்த சிறுமிக்கு வந்து தெரியாது. ஸோ வெளியே இருக்கட்டும், போயிட்டு இந்த பிள்ளையை நேர்காணலில் எடுத்துக்கொண்டு அவருக்கு வந்து இந்த சர்ப்ரைஸாக வந்து இந்த பொருளை வந்து வழங்குவோம். ஸோ எங்களோட வந்து நெஞ்சு கொள்ளுங்கள், அந்த வீடியோ பார்ப்போம். அந்த பிள்ளையுடைய மனசில் இவ்வளவு சந்தோஷம் பெறுதுன்றதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண எனக்கும் ஆசையாக இருக்குது. வாங்க தொடர்ச்சியாக என்னோடய வீடியோவில் நெஞ்சு கொள்ளுங்கள். வணக்கம்மா. தங்கச்சி இல்லையா? கூப்பிடுங்க. வன் சரியாம்மா, சும்மா இருக்குங்களா? நீங்க தையல் மிஷின் எல்லாம் திருத்திட்டீங்களா? சொல்லுங்க பிரச்சனை. அப்படிதாங்களாக்கா? சரி ஓகே. என்னென்னு சொன்னால் உங்களுக்கு வந்து லண்டன்லேருந்து ஒரு உதவி கிடைச்சிருக்கோம்மா. பேர் விவரம் வந்து அவர் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கார். அவர் வந்து அந்த தங்கச்சி கேட்ட அந்த பொருளையும் மற்றது வந்து நீங்கள் தையல் மிஷின் திருத்தறதுக்கு வந்து என்ன எவ்வளோ காசு கட்டுந்துறீங்க? 20,000 காசு கட்டுந்துறீங்க. ஸோ அந்த காசும் எனக்கு தந்திருக்கிறார், உங்களை கொண்டு கொடுக்க சொல்லி அப்போ நான் கொண்டு வந்திருக்கிறேன். தங்கச்சி வணக்கம், வாங்க. சுகமாக இருக்கிறீங்களா? ஆ ஓகே. சரி பள்ளிக்கூடம்போ இல்லை அன்றைக்கு? இல்லை. ஏன் இல்லை? சனிக்கிழமை. சனிக்கிழமையா? சரி ஓகே. மழை வந்துட்டு என்ன செய்வோம்? அந்த மருந்துக்குள்ளே போவோமாக்கா? ஓகே சரி. எத்தனை நாள் லீவ் விட்டுருக்காங்க பள்ளிக்கூடத்தால்? 4 நாளா? ஓகே. என்னட்ட வந்து கிட்டல வந்து ஒரு பொருள்னு கேட்டுருந்தீங்களே, என்ன பொருள்? சைக்கிளா? ஐயோ, சைக்கிள் வாங்கணும்னா நான் ஆசைப்பட்டேன், எனக்கு அந்த இது கிடைக்கல. வேறொரு பொருள் உங்களுக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன், என்ன பொருளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? குத்தா பேக், கொப்பி, சப்பாத்து இப்படி இதில் வந்து உங்களுக்கு என்ன பொருள் வாங்கிட்டு வந்துருப்போம் நீங்கள் நினைக்கிறீங்க? புத்தா பேக்கா இல்லையே, வேற என்ன இல்லையே, கொப்பி, மூண்டையும் சொல்லிட்டா. ஓகே உங்களுக்கு என்ன பொருள் வந்திருக்குன்னு பாப்போமா. ஓகே சரி, கண்ணை மூடுங்க பாப்போம். அந்த மூணில் ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்கள். இப்போ கொப்பியா? சரி பாப்போம். சார் அந்த புத்தா பேக்கை கொண்டு வாடா. ஓகே இப்படி எவ்வளோ நேரம் உங்களோட கண்ணை பற்றி இருக்கு. சரி கதை கேட்போம். எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? 5ஆ? சரி அப்போ ஏன் சைக்கிள் கேட்டுருந்தீங்க என்னட்ட? பள்ளிக்கூடம் போகிறதுக்கா? ஐயோ மழை வந்துடுது. அப்படியே வாங்க, நான் இப்படி மழை வந்ததால் வந்து இப்படியே உங்களை கூட்டின்னு போகிறேன். சரியா? ஓகே. என்ன கலர் புத்தா பேக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆ கவனம் கவனம். ஆ என்ன கலர் புத்தா பேக்குன்னு நினைக்கிறீங்க? அதில் போய் எடுக்கிறேன். ஆ சரி, தானே மழை நின்று வரோம். அப்படியே இறங்குங்க, அப்போ படி தெரியுமா? சரி இந்த புத்தா பேக்கை கொடுங்க அவள்கிட்ட. இதுதான் உங்களோட புத்தா பேக். அதுக்கு பார்க்கப்படுங்க புத்தா பேக்கா. நல்லா இருக்கா புத்தா பேக்? நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? நீங்கள் என்ன கலர் கேட்டு நீங்கள் என்னட்ட? ரோஸ் கலர். நான் இவ்வளோ நேரம் லேட் ஆகின காரணமே தான், ரோஸ் கலர் வந்து கம்பெனிலே இல்லை. எல்லாருக்குமே பிடிச்ச சைக்கிள் வந்து ரோஸாக இருக்கிறதால வந்து
ரோஸை எல்லாருமே வாங்கிட்டாங்களாம். ஸோ ரோஸ் வந்து இல்லை, இருந்ததுக்குல இந்த கலர் தான் கொஞ்சம் நல்லதாக இருந்தாலும் வந்து இதை எடுத்துனா இது பிடிச்சிருக்கா? ம், ரோஸ் கலர் உண்மைக்குமே இந்த சைக்கிள் வாங்கினான் ரோஸ் கலர் வாங்குறதுல எனக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் இல்லை தானே. ஆனால் அந்த சைக்கிள் வந்து எல்லாருமே ரோஸ் கலர் வாங்குறதால வந்து நான் மூன்று கடை தான் இருக்குது கிளினிக்கில், மூன்றுலேயுமே விசாரித்து பார்த்தேன், கடைசி மட்டும் கிடைக்கல எனக்கு. என்ன இது பிடிச்சிருக்கா? ஓடி பாருங்க பொருக்கா, ஓடி பாருங்க. ஓட தெரியாமல் சைக்கிள் கொடுக்கல, ஓடி லைசன்ஸ் எடுத்தால் தான் சைக்கிள், இல்லாட்டி அக்காட்டு தான் உங்களுக்கு அக்காட்டு தான் சைக்கிள் வாங்கி கொடுப்போம். எட்டோண்டு போட்டு காட்டணுமே, சீட்டாக கொஞ்சம் பதிச்சு விடுங்கண்ணாம்மா. இல்லை இல்லை, இது சேவா சரி வர மாட்டேன் உங்களுக்கு கா. ஆ, நீங்கள் நின்று விடுங்க சீட்டு, அப்பா சீட் பாய்ச்சி கா. பரவாயில்ல, ஓவர் ஆல் போடுங்க அண்ணா, ரிட்டன் அடிங்க ஆகும். ஆ பரவாயில்ல பரவாயில்ல, ஓவர் ஆளா? ஓகே, ஓடுதா சைக்கிள் இல்லா பிடிச்சிருக்கா? சரி, அப்போ அந்த லண்டன் அண்ணா இதை உங்களுக்கு வாங்கி தந்தது வந்து ஒரு லண்டனில் இருக்கணும்னா பேர் சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த லண்டன் அண்ணாக்கு ஒரு நன்றி சொல்லிவிடுங்க. எனக்கு சைக்கிள் வழங்கின அண்ணாவுக்கு மிக நன்றியை தெரிவிக்கொண்டு. ஆ, நன்றியை தெரிவிச்சுக்கொண்டு. ஓகே, வேறு வேறு என்ன சொல்ல போகிறீங்க அண்ணாக்கு? ஒன்றும் இல்லையா? சரி ஓகே, நாங்களும் வந்து இந்த சைக்கிளை வந்து வாங்கி கொடுத்தா அந்த அண்ணாவுக்கு லண்டனில் இருக்கிற அண்ணா பல உதவிகளை வந்து செய்கிறாங்களூடாக வந்து, ஆனால் இதுலேயுமே வந்து அவர் பே தன்னுடைய பேரை வந்து குறிப்பிட வேணாம்னு சொல்லியிருக்கார். ஸோ இன்றைக்கும் வந்து தன்னுடைய பேரை வந்து குறிப்பிடாமல் லண்டனில் இருந்து இந்த உதவியை செஞ்ச அந்த அண்ணாவுக்கு வந்து எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். சரி ஓகே, இப்போ அம்மாவோட விஷயத்துக்கு வருவோம். அம்மா வந்து இந்த வீடியோ பார்த்துருந்தீங்களா தெரியும். ஓகே, நீங்கள் ஓடி இப்படி டவுன் யாழ்ப்பாணம் எல்லாம் போயிட்டு வாங்கண்ணா, தெரியும். வீடியோ பார்த்துருந்தீங்க, அம்மா வந்து தன்னுடைய சுய தொழிலுக்காக வந்து தையல் மிஷினை கேட்டிருந்தவா. தையல் மிஷினும் வந்து சர்வீஸ் போடாமல் இருந்தேன்னு அம்மா, இப்போ அந்த சர்வீஸ் போடாததுக்காக வந்து என்கிட்ட கேட்டிருந்தவா வாழ்வாதாரமானு சொன்னால் எங்களுக்கு அந்த தையல் மிஷினை வந்து செஞ்சு தான் உங்களுக்கு கேட்டிருந்தவா, அதுக்கு எவ்வளோ செலவாக முடியும் இருபதாயிரம்னு சொல்லியிருந்தவா. நம்ம இருபதாயிரம் இருந்தால் ஓகே, நீங்கள் தைப்பீங்களா? இல்லை, மோட்டரும் கேட்டிருந்தீங்க என்ன? ஓகே, இதை முதலாக திருத்துங்க, அப்புறம் நான் இன்னொரு இதில் வந்து உங்களுக்கு அந்த மோட்டரை செஞ்சதுக்கு நான் யோசிக்கிறேன், அதை மறந்து போனேன் மோட்டர் விஷயத்தை. ஓகே, நான் இப்போ கழிச்சு பார்க்குறேன் என்ன. ஓகே, இதில் வந்து வெண்ணி பாருங்க, இருபதாயிரம் ரூபா இருக்காண்டு. வா உங்கள மகளா? இல்லைண்ணா. ஆ, நாங்கள் மண்ணி பாருங்க, இருபதாயிரம் ரூபாய் இருக்காண்டு. இருக்கா இருபதாயிரம் ரூபா? ஓகே, நீங்கள் ஏதாவது சொல்ல போகிறீங்களா? பேர் விவரம் சொல்லாமல் உங்களுடைய உங்களுக்காக வந்து உதவி செய்ய இந்த முன் வந்த அந்த சொந்தத்துக்கு வந்து அவருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ம், நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். ம், மற்றும்படி கட்டல் உபகரணம் செய்திருக்கிறாங்க, அதுக்கும் நன்றி சொல்கிறேன். ம், நல்லா இருக்கணும்ன்றதையும் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, ஆனால் எப்போயுமே நல்லா இருப்பீங்க. உங்களுடைய அந்த இதுக்காக வந்து பேரை சொல்லணும் போலான் இருக்கு, ஆனால் சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அவங்களுக்கு இருக்குது, அதை பேர் சொல்ல முடியாதுக்கு. ஏன்னா ஸோ தாங்கள் உழைக்கிற அந்த கஷ்டப்பட்ட பணத்திலேருந்து இப்படி உங்களுக்கு உங்களை மாதிரி எத்தனையோ குடும்பத்துக்கு வந்து உதவி செய்கிறாங்க எங்கள் மூலமாக. ஸோ அண்ணாக்கு வந்து நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறோம். சரி தங்கச்சி, போயிட்டு வட்டா அண்ணா, சைக்கிள் பிடிச்சிருக்கா? உண்மையாக பிடிச்சிருக்கா? இனி கவலைப்படக்கூடாது, இனி பள்ளிக்கூடம் போவீங்களா சைக்கிளில்? அந்த வாகனங்கள் எல்லாம் மதுக்கால வெறும் ஓடுவீங்களா? பயம் இல்லையா? இல்லாட்டி அக்காட்ட கொடுத்து ஓடுவீங்களா? ஆ ஓகே, டியூஷன் எல்லாம் போவீங்களா நீ? ம், சரி ஓகே, போயிட்டு விட்டாண்ணா. ஓகே அண்ணா, ஒரு கக் பண்ணி விடுங்க. இந்த அண்டை தங்கச்சி வந்து இந்த ஏமாந்து போனது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருந்தது. நான் சொன்னால் தானே எப்படியாவது பிள்ளைக்கு சைக்கிள் வாங்கி தருவேன் என்ன. ஓகே பாயா, சரி போயிட்டு வரேன் என்ன.